வணக்கம் தமிழ் நண்பர்களே, தமிழ் சபா இந்த வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன். சிறகடிக்க ஆசை சீரியல் இப்போது ரொம்பவும் சூப்பர் ஹிட்டாக ஒளிபரப்பாகிற சீரியல். இந்த சீரியலில் முத்து அவங்களோட பாட்டியாக நடிக்கிறவங்க யார் என்னன்றதை பற்றி தான் முழு விவரமாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முத்து அவங்க பாட்டியாக மீனாட்சி கேரக்டரில் நடிக்கிறவங்களோட உண்மையான பெயர் ரேவதி. இவங்க சினிமா கெரியரை பொறுத்த வரைக்கும் இவங்க சைல்டு ஆர்டிஸ்டாகவே நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இருந்தாலும் 1966 எம்ஜிஆர் நடிப்பில் வெளியான தனிப்பிறவின்ற படத்தில் எம்ஜிஆர் அவங்க சகோதரியாக இவங்க நடிச்சிருந்தாங்க. தனிப்பிறவி படத்தில் சிவகாமின்ற ரோலில் இவங்க நடிச்சிருந்தாங்க. இந்த படத்தில் ஜெயலலிதா அம்மா அவங்களோட ஒரு நடனமும் இவங்க ஆடியிருப்பாங்க. அது இப்போ வரைக்குமே ரொம்பவும் புகழ்பெற்ற பாடல் நடனமாக இருக்குது. இதுக்கப்புறம் தொடர்ந்து சில படங்களில் இவங்க கதாநாயகியாகவும் நடிச்சிருக்காங்க. குறிப்பாக பஞ்சவர்ண கிளி, காக்கும் கரங்கள் படங்களில் இவங்க முக்கியமான ரோலில் நடிச்சிருக்காங்க. காக்கும் கரங்கள் படத்தில் சிவகுமார் அவங்களோட ஜோடியாக இவங்க நடிச்சிருப்பாங்க. இவங்க தமிழ் சினிமா மட்டும் இல்லாமல் கன்னடம் தெலுங்குலேயும் இவங்க நடிச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் 40 நடிக்கிறத நிறுத்திட்டாங்க. 40 அப்புறம் நடிக்க வந்த இவங்களுக்கு அம்மாவின் கைபேசின்ற தங்கர் பச்சான் இயக்குன படத்தில் நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சிது. இந்த படத்தில் நடித்ததுக்காக இவங்களுக்கு சிறந்த நடிகைக்கான தமிழக அரசு விருதும் கிடைச்சிது. இதை தொடர்ந்து சில தமிழ் படங்களை நடிச்சிட்டு வந்த இவங்க சீரியல்களை பொறுத்த வரைக்கும் பொதிகை சீரியல்லேருந்தே நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தென்றல் சீரியலில் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் இவங்க நடிச்சிருந்தாங்க. இவங்க பல சீரியல் சினிமாக்களில் நடிச்சிருந்தாலும் மௌனராகம் சீரியல் இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அடையாளத்தை ஏற்படுத்தி கொடுத்துச்சு. இந்த சீரியலில் பார்வதி பாட்டியா ரொம்பவும் சூப்பராக 1000 மேலே நடிச்சிருந்தாங்க. இதுக்கப்புறம் இப்போது கரண்ட்டாக தமிழும் சரஸ்வதியும் சிறகடிக்க ஆசை சீரியல்களில் நடிச்சிட்டு வராங்க. இவங்க மேலும் பல சீரியல் சினிமாக்களில் நடிக்க தமிழ் சிறவங்களோட மனப்பூர்வமான வாழ்த்துக்களை நாங்கள் இங்கே தெரிவிச்சுக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தமிழ் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க.